லாஸ்ட் டேஸில் வர ப்ரீச்சர்ஸு அரசியலில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளுகளாக இருப்பாங்க. ரெண்டாவது, இயற்கையை கரத்தின் கீழ் வைத்திருக்கிறவன் ஒரு நாட்டையே செழிப்பாக்க செய்வான். அவன் நினச்சான்னா ஒரு நாட்டையே என்ன ஆகிடுவான், தரித்திரம் ஆகிடுவான். ஏன்னா வானத்தை பூட்டி சாவி எடுத்து இடுப்பில் வச்சிட்டான். அவன் சொன்னான், என்னை அன்றி அம்புட்டு எம்புட்டு பேர் ஜோமெல்லாம் நடக்காரான்ட்டு போயிட்டான். கடைசி நாட்களில் நான் சொல்கிறேன், இயற்கை ஆளக்கூடிய எலியாவின் ஆவி அந்த அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அனாயிட்டிங் இந்த பூமிக்கு வரும். நண்புக்குரியவர்களே, அந்த அம்மா எலிசா சொன்னதை கேட்டா நம்புனான். கொஞ்ச நாளில் அவர் பெரிய எண்ணெய் வந்து கடை ஓனர் ஆகிட்டார். இன்னொரு எடுத்துக்காட்டு, எலிசா தான் நினைக்கிறேன், நாளைக்கு நேரம் அது யார், எலிசா சமாரியால் யார், எலியாவா எலிசா, எலிசா எலிசா ஆ ஆமாம், கழுதத்தில் 80 வெள்ளிக்காசுன்றாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்துருக்காங்க, ஆனால் கழுதத்தில் 80 வெள்ளிக்காசு கொடுத்துருக்கிறாய், அது கிடைக்கலையா ஹிஸ்டரி சொல்லுது. அதில் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் எலியா திடீர்னு எலிசா வந்து நின்று சொல்கிறான், நாளைக்கு நேரம் இந்த நாட்டோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை என்ன செய்ய போகுது, இட்ஸ் மேட்ரு ஆஃப் 24 hours. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்னு சொன்னாலே அன்றைக்கி கர்த்தர் வந்து இது பாஸ்டர்ஸ் மீட்டில் திடீர்னு ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளே உள்ள இருக்கிறவங்க அற்புதம் நடக்க போகுதுன்றார். ஃபினான்சியல் மிரக்கல்ன்றார். டீ பிரேக்குள்ளே 3 பேருக்கு அற்புதம் வந்துருச்சு. அதில் ஒருத்தருக்கு ஃபோனை போட்டு உங்களுக்கு கார் கொண்டு வந்து வந்து இருந்த தடையெல்லாம் மாறிடுச்சு, உங்களுக்கு ஒரு காரை நாங்கள் கிஃப்டாக பண்ண ரெடியாக இருக்கிறோம், வந்து கிஃப்ட் வந்து காரை வந்து உங்களுக்கு என்னது வாட்ஸ் தட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், என்றைக்குன்னு சொல்லுங்கள், கார் உங்கள் பேரில் டெலிவரி பண்ணிடலாம். ஒரு ஆளுக்கு காரே ஆஃபரிங்க வந்திருக்கு. நான் ஏதோ ஒரு கார் தான் போகலான்னு பார்த்தேன், ஃப்ரெஷ் பீஸ் அன்றைக்கி ஜவம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். நேற்று எவ்வளோங்கன்றேன், 14 lakh rupees. அப்படியே ரதம் மாதிரி இருக்குது கும்முன்னு, அப்படியே புதுசு நேராக வண்டி எடுத்துகிட்டு வந்து ஜவம் பண்ண வந்தார். தீர்க்கதரிசியில் நம்புங்கள், அப்பொழுது ஜாகுவார் பெறுவீர்கள், ஆவுடி பெறுவீர்கள். அதாவது நம்ம வந்து ஒரு ஆள் ரெண்டு பேருக்குன்றோம், ஆனால் எலிசா சொன்னால் நாளைக்கு நாடேடா, நாட்டில் அரசியல் மாறும்னு நம்ம நம்பலாங்க, பொருளாதாரம் மாறும்னு இருக்காங்க, எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் அவன். கடைசி நாட்களில் எலியாவின் ஆவி உடையவர்கள் கர்த்தர் ஏற்படுத்துவாராம். எலியாவின் ஆவினா நல்லா கவனிங்க, நான் போகிற போக்கில் ஒரு சில டிப்ஸு கொடுத்துட்டு போகிறேன். எலியாவோட ஆவி திரும்ப இறங்குமா. எலியா யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியலை மாற்றி அமைக்கக்கூடியவன், ராஜாக்களுக்கு வான் பண்ணக்கூடியவன். லாஸ்ட் டேஸில் வர ப்ரீச்சர்ஸு அரசியலில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளுகளாக இருப்பாங்க. ரெண்டாவது, இயற்கையை கரத்தின் கீழ் வைத்திருக்கிறவன் ஒரு நாட்டையே செழிப்பாக்க செய்வான். அவன் நினச்சான்னா ஒரு நாட்டையே என்ன ஆகிடுவான், தரித்திரம் ஆகிடுவான். ஏன்னா வானத்தை பூட்டி சாவி எடுத்து இடுப்பில் வச்சிட்டான். அவன் சொன்னான், என்னை அன்றி அம்புட்டு எம்புட்டு பேர் ஜோமெல்லாம் நடக்காரான்ட்டு போயிட்டான். கடைசி நாட்களில் நான் சொல்கிறேன், இயற்கை ஆளக்கூடிய எலியாவின் ஆவி அந்த அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அனாயிட்டிங் இந்த பூமிக்கு வரும். அடுத்து எலியா மேன் ஆஃப், அவன் என்னென்னா வந்து ஹி டிட் நாட் மீட் டெத்து, மரணத்தை பார்க்காதவன், இம்மார்டாலிட்டி. லாஸ்ட் டேஸில் எலியாவின் ஆவி உள்ளே வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இம்மார்டாலிட்டி உள்ள கொடுங்க சார். ஆமேன் 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 ஆமேன். பாருங்க, அதனால தான் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஏன்னா எலைஜா ஸ்பிரிட் வந்துருச்சு உள்ள, மரணத்தை காண்பதில்லைன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த எலியா சொல்கிற நாளைக்கு நேரம் நடக்க போகுது. அப்போ ஒருத்தர் சொல்கிறான், தேவன் வானத்து மதகுகளை திறந்தாலும், இதுலேருந்து என்ன தெரியுது, அவன் ஒரு அவனும் கூட ஒரு கிறிஸ்தவன் தான் போல, கிறிஸ்தவனா யூதேன், என்ன தேவன் சொல்கிறான் பலகணின்றான். ஸோ வந்து இதெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறான். ஸோ இவன் வந்து யார் தான், கிறிஸ்தவன் தான். இன்றைக்கி ஒரு சில கிறிஸ்தவர்கள் வந்து கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க, கர்த்தர் கொடுக்குறாராம் மிரக்கல் மணியா, என்ன தேவன் வந்து பர்சுக்குள்ளே பணத்தை வச்சா உனக்கு எங்கடா வலிக்குது, எதுக்கு வலிக்குதுன்னு கேட்குறேன்.
அன்றைக்கி நான் பேசுகிற முடிகிறக்குள்ளே அற்புதம் செய்வார்னு என்ன நினச்சி தெரியுமா? அடுத்து நாலாவது அற்புதம், மூணு தான் சொன்னேன், நாலாவது அற்புதம் என்னென்னா எல்லா பாஸ்டுக்கும் கவர் போட்டு உள்ளே ரூபா வச்சு கொடுக்குறோம் அமௌண்ட்டு, சரியா, ஒரு ஆளுக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லி. அப்போ வந்து திடீர்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ண, எத்தனை பாஸ்டரு போகும்போது உள்ளே வரும்போதே கவுண்ட் பண்ணிடுவோம், எல்லோருக்கும் ரூபா வச்சு கவுண்ட் பண்ணி ஊழியருக்கு உதவித்தொகைன்னு அந்த கவர்லாம் வச்சுருப்போம். திடீர்னு ஒருத்தர் போனவர், பாஸ்டர் எனக்கு ஒரு கவருக்கு பதிலாக மூணு கவர் வந்துருச்சுன்றார். இருங்க இருங்க, மூணு கவர் வந்துருச்சு, அதனால் யார் உங்கள்கிட்ட கொடுத்தது அப்படின்னேன். முத நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்போம், அப்புறம் ப்ராஃபிட்டாக மாறும். அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் எடுக்கணும்ல, உங்களுக்கு கவர் கொடுத்தது யார்? ஐயோ, திட்டிடாங்க அந்த பொண்ணை வந்து, சகோதரி தான் சொல்லி சகோதரி பேர சொன்னாங்க. அப்படியா, சரி, மூணு கவர் அப்போ அங்கே போட்டுற வேண்டியதான். நான் கொடுத்து விட்றேன் பாஸ்டர், நான் கொடுத்து விட்றேன். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு என்னம்மா கூப்பிட்டு கவரை பார்த்து கொடுக்க வேண்டியதாக. ஒரு ஆளுக்கு ரெண்டு கவர் போனால் பிரச்சனை இல்லை, மூணுக்கு எக்ஸ்ட்ரா மூணு கவர், ஒரு கவர் போக மூணு கவர், ஒரு கவர் போக ரெண்டு கவரா, ரெண்டு கவர் மொத்தம் மூணு கவர் என்னோடனே. இல்லைண்ணே, நாங்கள் ரொம்ப கரெக்டாக தான் கொடுத்தோம். சரி எடுத்து பாரு அப்படின்னு எடுத்து பார்த்து, இதில் யார் யாருக்கு எவ்வளோ என்ன கவர் கொடுத்தோன்னு பார்த்தோம். நான் கொடுத்த அமௌண்ட்டில் கொடுத்தது போக எவ்வளோ எனக்கு வருமோ எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. எல்லாருக்கும் எல்லா கவரும் கரெக்டாக போயிருக்கு. இதுக்கு பேர் தான் மிரக்கிள் மணி. ஒன்றே நான் முடிவெடுத்துட்டேன், அது மிரக்கிள் மணி உங்களுக்கு வந்திருக்கு, அதை நீங்கள் கொடுக்க வேணால், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயேசு நாமத்தில்